வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறது டார்க் டேவில் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரைஸ் ஆஃப் த பீஸ்ட் படத்தோட பார்ட் 1 கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரைஸ் ஆஃப் த பீஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் என்னன்னா, பிளானட்ஸ் அழிக்கக்கூடிய டார்க் காடான யூனிக்ரான் மேக்சிமல்ஸ் பிளானட்டை டைம் ராப் கீக்காக அழிச்சிட்டு, ஆனா கீயை எடுத்துட்டு மேக்சிமல்ஸ் எர்த்துக்கு தப்பிச்சு வந்துட்டாங்க. அப்பதான் எர்த்துல மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த ஆட்டோபாட்ஸ் ஹியூமன் சோடியும் மேக்சிமல்ஸ் ஓடியும் ஒண்ணா சேர்ந்து எர்த்த ப்ரொடெக்ட் பண்றாங்க. இதான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரைஸ் ஆஃப் தி பீஸ்ட் படத்தோட ஸ்டோரி பிளாட். சரி வாங்க, இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரைஸ் ஆஃப் தி பீஸ்ட் படத்தோட பார்ட் 1 கதை விளக்கத்தை பார்க்கலாம். ஆப்டிமஸ் பிரைமல் அவனோட சிவிலைசேஷனால நம்பப்பட்ட ஒரு லெஜெண்டரி கதைப்படி ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான டார்க் காட் இருக்கிறதாவும், அந்த காட் முழுசா பிளானட்ஸ் கன்சியூம் பண்ணி அதோட ஃபியூவலா யூஸ் பண்ணிக்கணும் சொல்றான். அந்த டார்க் காட் தான் யூனிக்ரான். யூனிக்ரான் இப்ப ஆப்டிமஸ் பிரைமலோட பிளானட்டை தேடி வந்துட்டு, அந்த பிளானட்ல யூனிக்ரானோட சோல்ஜர்ஸ் எல்லாம் களத்துல இறங்குறானுங்க. யூனிக்ரான் அந்த பிளானட்டோட கிரேட்டஸ்ட் வெப்பனான டிரான்ஸ்ராப் கீயை கண்டுபிடிக்க அவனோட கொடூரமான ஹென்ச்மேனான ஸ்கர்ஜ அனுப்புறான். மேக்சிமல்ஸோட லீடரான ஏப்ளிங் டிரான்ஸ்ராப் கீயை ப்ரொடெக்ட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறான். மேக்சிமல்ஸ் தப்பிச்சு பதுக்கி கிளம்புறாங்க. அப்புறம் ஸ்கர்ஜும் வந்துட்டான். ஏப்ளிங் சண்டை போட தயாராகிறான். ஸ்கர்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆப் கீய யூனிக்ரான்காக கேக்குறான், ஆனா ஏப்ளிங் கொடுக்க மறுத்துட்டான். அதனால ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஸ்கர்ஜ் ஏப்ளிங்க குத்தி போட்டு தாறுமாறா ஃபயர் பண்ணி தள்ளிட்டு மேக்சிமல் சிம்பல்ஸ் பிச்சு அத அவன் மேல வெல்டிங் பண்ணிக்கிறான். மேக்சிமல்ஸ் ஒரு ஷிப்ல தப்பிக்கிறாங்க. மேக்சிமல்ஸ் ஏப்ளிங் சாக்ரிஃபைஸ்ல இருந்து ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கிறாங்க. என்ன நடந்தாலும் கீய பாதுகாக்கணும்ன்றது தான் அது. தப்பிச்ச மேக்சிமல்ஸ் எர்த்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. யூனிக்ரான் ஸ்கர்ஜிட்ட கோவமா மேக்சிமல்ஸை தேடி சீக்கிரமா டிரான்ஸ்ஃபர் ஆப் கீயை கண்டுபிடிக்க சொல்றான். கண்டுபிடிச்சதும் கீயை யூஸ் பண்ணி அவன் அங்க வர வைக்கவும் சொல்றான். யூனிக்ரான் அதோட பவரால மேக்சிமல்ஸோட பிளானட்ட முழுசா முழுங்கிடுது. இந்த படத்தோட கதை 1994 நியூயார்க்ல உள்ள புரூக்லின் இடத்துலதான் ஆரம்பிக்குது. அங்கதான் நோவா டயாஸ்ன்றவன் ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கான். இவன் ஒரு எலக்ட்ரானிக் எக்ஸ்பர்ட். முன்னாடி மிலிட்ரியில ஒர்க் பண்ணா, ஆனா இப்ப ஒர்க் பண்ணல. நோவா ஒரு ரிப்பேரான டிவிடி கிளம்பிட்டாங்க. தெரிஞ்சுக்க அதிகமா இருக்கு.
கிறிஸ்டோ கூப்பிட்டு கிளம்பிட்டான். நோவா ஆபீஸ்க்கு வெளில கிறிஸ்டோ உட்கார வச்சுட்டு இன்டர்வியூக்கு போறான். ரிசப்ஷன்ல இன்டர்வியூ கேன்சல்னு சொல்றாங்க. இன்டர்வியூ எடுக்கிறதா இருந்த மிஸ்டர் பிஷப் இன்டர்வியூவை கேன்சல் பண்ணிட்டாரு. நோவா அங்க பிஷப்பை பார்த்துட்டு நேர்லயே அவர்கிட்ட போய் என்னாச்சுன்னு கேக்குறான். பிஷப்ட நோவாவோட பழைய மிலிட்டரி கமாண்டிங் ஆபீசர் பேசியிருக்கான். அவன் நோவா பிரேவானவன், நல்ல டெக்கி, ஆனா அவனை நம்ப முடியாதுன்னு சொல்லியிருக்கான். அதனால பிஷப் அவனோட செக்யூரிட்டி டீம்ல நோவாவை சேர்த்துக்கல. நோவா எனக்கு வீட்டுல அதிகமா ப்ராப்ளம் இருந்ததால தான் மிலிட்டரியில ஒர்க் பண்ண முடியலன்னு சொல்றான். ஆனா அதெல்லாம் பிஷப் ஏத்துக்கவே இல்ல. நோவா வேலை கிடைக்காததால பயங்கர அப்செட்டா இருக்கான். அப்ப அவனை கிறிஸ் சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். நோவாக்கு இப்ப வேற வேலை கிடைக்கும் கூட தோணல. அதனால நோவா ரீக்க போய் மீட் பண்றான். ரீக் முன்னாடியே ஒரு ஜாப் பத்தி நோவாட்ட சொல்லியிருக்கான். அந்த வேலையை பண்ண இப்ப நோவாவும் ஒத்துக்கிட்டான். ரீக் ஒரு கார திருடதான் இப்ப நோவாவை கூப்பிட்டு வந்திருக்கான். ஒரு ஹோட்டலோட பார்க்கிங்ல உள்ள காஸ்ட்லி காரை தூக்குறது தான் பிளான். எலினா அந்த சிலையை பத்தி பண்ண ரிசர்ச்ல அது எகிப்தியன் காட் ஹோரஸோட சிலை இல்ல, அது வேற ஏதோன்னு தெரியுது. அதை ஜிலியன்ட்ட சொல்றா. அதை ஜிலியன் பெருசா கண்டுக்காமலே கிளம்பிட்டான். நோவா ஒரு மிகப்பெரிய ஹோட்டலுக்குள்ள யாருக்கும் தெரியாம உள்ள போயிட்டு இருக்கான். ரீக் முத தடவை திருட போற நோவா பயப்படாம இருக்க பேசிட்டே இருக்கான். ஆனா அவன் பேசுறதே நோவாக்கு பயமா இருக்கு. நோவா யாருக்கும் டவுட் வராம இருக்க நார்மலா ஆக்ட் பண்ணி பேசிட்டே உள்ள போறான். எலினா ஜிலியன் ஐடி கார்டை எடுத்து அதை யூஸ் பண்ணி ஹோரஸ் சிலையை வெளில எடுத்து அதை ரிசர்ச் பண்றான். நோவா கார் பார்க்கிங்க்கு வந்து அங்க அவங்க திருட வந்த போர்ஷ் காரை பாக்குறான். நோவா அந்த காரை ஓபன் பண்ண பாக்குறான். ஓபனும் பண்றான், ஆனா தானா லாக் ஆகிடுது. நோவா மறுபடியும் ஓபன் பண்றான், தானா தானா டோர் லாக் ஆகிட்டே இருக்கு. கஷ்டப்பட்டு காரை எப்படியோ நோவா ஓபன் பண்ணிட்டான். ஆக்சுவலா அந்த கார் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். எலினா அந்த சிலையை ஸ்கேன் பண்றா. அப்பவே அந்த சிலை உடையுது. அதுக்குள்ளதான் டிரான்ஸ்ஃபார்மர் கீ இருக்கு. எலினா சிலை உடைஞ்ச ஷாக்ல இருக்கா. அப்புறம்தான் எலினாக்கு இது என்னன்னு தோண ஆரம்பிக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் கீ பயங்கரமான எனர்ஜியை வெளிப்படுத்துது. எனர்ஜி எர்த்தை தாண்டியும் வெளில வெளிப்படுது. அந்த எனர்ஜியை எர்த்தல மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க ஆட்டோபாட்ஸ் லீடர் ஆப்டிமஸ் பிரைமும் பார்க்கறான். பிரைம் எல்லா ஆட்டோபாட்ஸையும் உடனே கிளம்பி வர சொல்லி மெசேஜ் அனுப்புறான். பம்பிள்பீ ஆர்சிக்கு எல்லாம் மெசேஜ் ரிசீவ் ஆகுது. ஆப்டிமஸ் பிரைம்க்கு அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்மர் கீயோடதுனோ அதை யூஸ் பண்ணி சைபர்ட்ரான்க்கு போக முடியும்னு நம்புறான். நோவா காரை ஸ்டார்ட் பண்ண பார்க்கறான். அப்பதான் நோவா அவ அவசரத்துல தப்பு பண்ணிட்டு இருக்கான்றத உணர்றான். ஆப்டிமஸ் மிராஜ்ன்ற அந்த டிரான்ஸ்ஃபார்மரை உடனே கிளம்பி வர சொல்றான். அதே நேரம் ஒரு செக்யூரிட்டி கார்க்குள்ள வரத இருக்கறத வந்து பார்த்துட்டான். கார் தானா ஸ்டார்ட் ஆகுது. நோவாவால காரை விட்டு வெளில வரவும் முடியல. அந்த போர்ஷ் கார் வேகமா பார்க்கிங்ல இருந்து வெளில கிளம்புது. நோவாக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ரீக் நோவா காரை திருடிட்டதா நினைச்சு அவனை ஃபாலோ பண்ணி போறான். நோவா கார் தானா போகுதுன்னு சொல்றான். ரீக்குக்கு என்னடா வளர்றன்ற மாதிரி இருக்கு. போலீஸ் எல்லாம் காரை சேஸ் பண்ணிட்டு வராங்க. அதனால ரீக் காரை வேற பக்கம் திருப்பி தப்பிச்சுட்டான். போலீஸ் காரை சேஸ் பண்றாங்க. மிராஜ் நிக்காம வேகமா போயிட்டே இருக்கான். மிராஜ் பிளான் பண்ணி போலீஸ் காரை ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுடுது. அதனால இன்னும் சில போலீஸ் கார்ஸ் மிராஜை சேஸ் பண்ணிட்டு வராங்க. போலீஸ் போர்ஷ் பின்னாடி இடிக்க மிராஜ் டோட்டலா திரும்பி வேகமா போறான். மிராஜ் லைட்ட போட்டு போலீஸ் கண்ணை மறைச்சிட்டு லைட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஃப்ரண்ட்ல காரை ஓட்டுறான். நோவா பயங்கர குழப்பத்தோட இருக்கான். மிராஜ் பேருக்கு ஏத்த மாதிரி அவன மாதிரியே பல மிராஜை கிரியேட் பண்றான். மிராஜ் போலீஸ குழப்பி அவங்க காரை ஆக்சிடென்ட் ஆக விட்டுட்டு கிளம்பிட்டான். மிராஜ் வேகமா ஒரு குடவுனுக்கு வந்து அங்க நோவாவை தள்ளி விட்டுட்டான். மிராஜ் டிரான்ஸ்ஃபார்மரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிக்க அதை பார்த்த நோவா பயந்துட்டான். நோவாவோட ஃபன்னான கேரக்டர் மிராஜுக்கு பிடிச்சிருக்கு. நோவா பைப் எடுத்துட்டு மிராஜ் அடிக்க போக மிராஜ் கேனனை காட்டி நோவாவை பயமுறுத்துறான். அப்புறம் மிராஜ் அவன் ஒரு ஏலியன் எல்லாத்தையும் சொல்லி நோவா பயத்தெல்லாம் போக்குறான். அப்புறம் பம்பிள்பீ ஆர்சியெல்லாம் அங்க வந்துட்டாங்க. ஆப்டிமஸ் பிரைமும் அங்க வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆக பம்பிள்பீயும் ஆர்சியும் கூட டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க. பிரைம்க்கு மிராஜ் ஒரு ஹியூமனை கூப்பிட்டு வந்தது சுத்தமா பிடிக்கல. மிராஜ் நீங்க கூப்பிட்டப்ப அவன் கார்ல இருந்தா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆர்சி நோவாவை ஸ்கேன் பண்ணி அவனோட டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து மத்தவங்களுக்கு சொல்லுது. ஆப்டிமஸ் நோவாவை அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டுட்டான். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃபீல் பண்ண எனர்ஜி எக்கச்சக்கமா இருந்தாலும் அந்த எனர்ஜியை ஹியூமன்ஸால பார்க்கவும் முடியாது, ட்ரேஸ் பண்ணவும் முடியாது. ஆப்டிமஸ் இது டிரான்ஸ்ஃபார்ம் கீ, இது 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே தொலைஞ்சிட்டதா சொல்லுவாங்கன்னு சொல்றான். டிரான்ஸ்ஃபார்ம் கீயால டைம் ஸ்பேஸ் போர்ட்டல்ஸ் ஓபன் பண்ண முடியும். எனர்ஜியான அதிகமா உள்ள பிளானட்ஸ் கண்டுபிடிக்க இந்த கீயை யூஸ் பண்ணாங்க. ஆட்டோபாட்ஸ் 7 வருஷமா இடத்துல மறைஞ்சிருந்ததுக்கு அப்புறம் இப்ப சைபர்ட்ரான்க்கு போக ஒரு வழி கிடைச்சிட்டதா நம்புறாங்க. ஆர்சியே அந்த கீ இப்ப எலி சைலண்ட்ல உள்ள புது மியூசியம்ல தான் இருக்குன்னு சொல்றான். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அங்க போனா ஹியூமன்ஸ் அவங்களை கண்டுபிடிச்சு வேட்டையாட பார்ப்பாங்க. என்ன பண்ணலாம்னு யோசிக்க மிராஜ் நோவாவை வச்சு கீயை எடுக்கலாம்னு ஐடியா கொடுக்கறான். இதோட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரைஸ் ஆஃப் தி பீஸ்ட் படத்தோட பார்ட் 1 கதை விளக்கம் முடியுது. இந்த படத்தோட கண்டினியூஷன் ஸ்டோரிய பார்ட் 2 வீடியோல சொல்றேன். அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே டாடா. பாய் பாய்.